இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த முதியவருக்கு மன்னருடைய வரலாறு சரிவர தெரியாது, மன்னருடைய வரலாறு முழுமையாக தெரியாத நிலையில் இவர் ஒவ்வொருவரும் கூறி வரும் தகவல்களை வைத்து நிதானமாக தொட்டு தொட்டு கூறி வருகின்றார். இன்று லயன் வியாசோக்குடைய குடும்பம் மன்னருடைய வாரிசென்று அடையாளப்படுத்தி வரும் தருவாயில் இந்த முதியவருக்கும் லயன் வியாசோக்குடைய குடும்பத்திற்கும் நன்கு தெரியும் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்று. மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசான மூத்த மகளை ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியர் என்றும், இவர்கள் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் மன்னருடைய காலம் தொற்று என்று வரை. மகளுடைய வாரிசு இன்று தலைமுறை தலைமுறையாக மன்னருடைய காலம் தொற்று என்று வரை அடையாளங்களோடு இருப்பார்கள் என்று இவர்கள் கனவில் கூட அதாவது நினைத்திருக்க மாட்டார்கள். இன்று பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு மன்னர் வழங்கிய கௌரவ நாமங்களோடு அன்று மன்னரின் காலம் தொற்றின்று வரை வாழ்ந்து வரும் மன்னருடைய வாரிசு இலங்கையில் மாத்திரமே உள்ளன. லயன் வியாசோக் மன்னருடைய வாரிசு கிடையாது, மன்னருடைய மூன்றாவது மனைவியின் சகோதரியின் வாரிசாகும். முத்து மண்டபம் மன்னரினதும் பட்டத்து அரசினதும் ஏனைய மனைவிமார்களுடைய மன்னருடைய வாரிசுடைய நினைவு சின்னமாக அமைய வேண்டும், மாற வேண்டும். மன்னரின் பட்டத்து அரசு இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள், ஏனைய மூன்று மனைவிமார்களும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள், மொத்தம் நான்கு மனைவிமார்கள். மன்னருடைய ஆண் வாரிசு சிறு வயதிலே இருந்துவிட்டன, வாரிசுகள் கிடையாது. மூன்றாவது மனைவிக்கு பிறந்த குழந்தை தான் அவ்வாரிசு, சிறு வயதில் இறந்துவிட்டன. மூன்றாவது மனைவியின் சகோதரியின் உறவுகள் தான் இவர்கள் வாரிசுகள் தான் லயன் வியாசோக் ராஜா அவர்களுடைய குடும்பம். அதை வைத்து தான் லயன் வியாசோக் ராஜா இதை தொடர்ந்து செல்கின்றார் வாரிசென்று. மன்னருடைய வாரிசு பல அடையாளங்களோடு ஆளுமையோடு இலங்கையில் வாழ்ந்து வருகின்றன. வைத்திய கௌரல்ஹாஜ் எம்எம்எம் இரிஷாதவர்களாகும். இன்று பல அடையாளங்களோடு ஆளுமையோடு அரசு அங்கீகாரத்தோடு சமூகத்துக்கு மத்தியில் திகழ்ந்து வரும். இது ஒரு முன்னிருந்த புகைப்படமோ அல்லது வரலாற்று கதையோ, யாரோ எழுதின வரலாற்று கதையோ இல்லை பத்திரிகையில் வந்ததோ அல்ல, இன்று நடைமுறையில் உள்ளது. புனித தலதா மாளிகைக்கு வரிப்பணத்தை செலுத்தி வருவது, அரேபிய வைத்தியத்துவம் தலைமுறை தலைமுறையாக இன்று வைத்திய கௌரல்ஹாஜ் எம்எம்எம் இரிஷாத் அவர்கள் உள்ளார். அதற்கு பின் அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான இதிசம் இரிஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். ராஜ வைத்திய சேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலா என்ற வம்சாவளியில் இன்றும் கூட அவர்கள் உள்ளார்கள். அவ்வம்சாவளி தலைமுறை தலைமுறையாக மன்னருடைய காலம் தொற்றின்று வரை உள்ளது. இன்று பல அடையாளங்களோடு ஆறாவது தலைமுறையில் பல அடையாளங்களோடு ஆளுமைகளுடன் அரசு அங்கீகாரத்தோடு இலங்கையில் வாழ்ந்து வரும் வைத்திய கௌரல்ஹாஜ் எம்எம்எம் இரிஷாத் அவர்கள் ஆவார். அவர் எனக்கு உறவு முறையில் மாமாவ் ஆவார். நான் ஏழாவது தலைமுறையில் உள்ளேன். இதில் முக்கியமான ஒருவர் தான் சியாத் சேர். இன்று இலங்கையில் மன்னருடைய உறவுகள் வாரிசு பல அடையாளங்களோடும் வாழ்ந்து வருகின்றன. லயன் வியாசோக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. இவர்கள் மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். இன்று இவர்கள் தலதா மாளிகை கருகாமையில் துணியலை சலவை செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் முத்து மண்டபம் ஒரு நினைவு சின்னமாகத்தான் மாற வேண்டுமே தவிர குரு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாம் இனத்தை சேர்ந்தவர்கள். இன்று மன்னருடைய வாரிசல் உறவுகள் அடையாளங்களோடு உள்ளன. நன்றி.